நாம இந்த வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நாம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு வீக்காகவே வந்து கொஞ்சம் ரெகுலராக நம்ம வீடியோ போடல, ஏன்னா இந்த அக்டோபர் 3rd பொண்ணோட பர்த்டே இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக அந்த ஃபங்க்ஷனில் சுற்றிட்டுருக்கேன். ஸோ அதனால தான் ரெகுலராக போட முடியல என்னால். பட் ஆனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் ப்ராப்பராக போட ஆரம்பிச்சிருவோம். பட் இருந்தாலும் என்னோடய அப்டேட்ஸ் அப்பப்போ நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் வந்துட்டு. ஓகே, இப்போது நிஃப்டி அண்ட் தென் நிஃப்டி ஆப்ஷன் அனாலிசிஸ் அதோட குயிக் வியூ மட்டும் பார்த்துடலாம். ஸோ இதுதான் எப்போ வந்து இந்த 11180 அதை உடைச்சதோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஈவன் நேற்று இன்னைக்கு அந்த 180ங்கிற லெவலுக்கு கீழே மார்க்கெட்னால் போகவே முடியலை. ஸோ வந்து நல்ல 180 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டாக இன்னமும் இருக்குது. அட் த சேம் டைம் 260 மேலே போகுது. பட் ஆனால் க்ளோசிங் பேசிஸில் நேற்றும் சரி இன்றைக்கும் சரி அந்த 260 மேலே க்ளோஸ் ஆக முடியலை. ஸோ இன்னமும் இந்த 180 to 260 இந்த ஏரியா வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஹார்டலாக தான் இருக்குது. எங்கே ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 280 to 290 ஆர் ரவுண்ட் ஃபிகராக எடுத்துக்கோன்னா 300 லெவல், இந்த 11300 அப்படிங்கிறது ஒரு சின்ன மைனர் ரெசிஸ்டன்ஸாக இன்னமும் இருக்குது. அந்த ஏரியா பக்கத்தில் போகும்போது செல்லிங் வந்துடுது. அதே மாதிரி இப்போது இந்த 180 லெவல் போகும்போது வந்துட்டு பை ஆகுது. ஸோ இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது. ஓரளவு எஃப்ஐஎஸ் கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் வந்து நெட் செல்லர்ஸாக தான் இருக்காங்க. டிஐஎஸ் தான் கொஞ்சம் மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இப்போது கரண்ட்டாக நடந்துகிட்ருக்கு. ஸோ ஸ்டாக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலையன்ஸ் தான் ஓரளவு காலையிலேருந்து மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ ஈவினிங் இது பண்ணாலும் அட்ஜஸ்ட் ஆகிக்கிடுச்சு. கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி வந்து காலையில் ரொம்ப வீக்காக இருந்தது, திருப்பி மறுபடியும் பேங்க் நிஃப்டியை ஏற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே இருங்க, ரிலையன்ஸை பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நிஃப்டியை வந்து ஓரளவு ஹோல்ட் பண்ணியிருந்தது ரிலையன்ஸ் தான் வந்துட்டு. ஏன்னா காலையில் பேங்க் நிஃப்டி பயங்கர நெகட்டிவ், பட் ஆனால் நிஃப்டி வந்து நியூட்ரலாக தான் இருந்தது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பாசிட்டிவாக இருந்தது, அதுவே பெரிய நியூஸ் தான் வந்துட்டு. ஸோ பட் ஆனால் ஈவினிங்கை இதில் அடிச்சிட்டாங்க. ஆனால் பாருங்கள் இங்கே HDFC பேங்க்கில் ஏற்றிட்டாங்க. ஸோ அந்த டைம் தான் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து டேர்ன் ஓவர் ஆனது, இந்த பீரியடும் இந்த பீரியடும். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம், இப்போ நிஃப்டியை நிறுத்தணும் அப்படின்னா ரிலையன்ஸ் நினச்சா போதும், அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை நிறுத்தணும்னு நினச்சா HDFC பேங்க் போதும். இது ரெண்டு பேர் கையில் தான் மார்க்கெட்டையே கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒப்படைச்சிட்டாங்க. 1% 1.5%க்கே வந்து இது ஈக்குவலாக பண்ண முடியும். மற்ற இதெல்லாம் வந்து ஒரு மார்ஜினல் மைனஸ் அந்த மாதிரி இருந்து இது பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டே ஃப்ளாட் ஆகிக்கணும் வந்துட்டு கிட்டத்தட்ட. ஸோ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப நாளாகவே வந்துட்டு. இன்றைக்கி கரெக்டாக ஈவினிங் டைமில் லைட்டாக ஒரு ஸ்விங் பண்ணிட்டாங்க, இதில் ஒரு ரைஸை போட்டு அதில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கை போட்டாங்க. ஸோ ஆனால் இதுவுமே பாருங்களேன், ரிலையன்ஸுமே போன வீக் கிளியராக சொல்லியிருந்தோம், அதாவது வீக்லி க்ளோசிங் வந்து 2200 மேலே கிளியராக க்ளோஸ் ஆச்சு லாஸ்ட் வீக் வந்து, கரெக்டாக 2202 நினைக்கிறேன். ஸோ அதுவே அதுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ், அதாவது 2200 கீழே போச்சு, பட் ஆனால் வீக்லி க்ளோசிங் 2200 மேலே, அதுவே வந்து அதுக்கு பாசிட்டிவ்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்ன வரைக்கும் மேலே தான் கிளியராக செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீ அடுத்து எங்கே உங்களுக்கு இந்த 2264 இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸு, இதை உடைச்சதுனா தான் அடுத்த ரேலி இதுக்கு. ஸோ பேங்கிங் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ தான் டார்கெட் பண்ணுறாங்க. இப்போது ரெண்டு நாள் நேற்று வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் ஏறினதுக்கு ஐசிஐசிஐ தான் கையில் எடுத்துக்கிட்டாங்க. இந்த ரெண்டு நாளாக மார்க்கெட் அடிக்கிறதுக்கும் மெயினாக ஐசிஐசிஐ அண்ட் தென் இண்டஸ்இன்ட் பேங்க் ரெண்டும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் வந்துட்டு. ஸோ இதையும் அடிக்கும்போது அதையும் சேர்த்து அடிச்சிருவாங்க. இல்லைன்னா அன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஏறும்போது இண்டஸ்இன்ட் பேங்க்கும் ஏறி இருக்கும் கிளியர் ரேலி. அதே மாதிரி அடிக்கும் போது அதே தான் அடிக்கிறாங்க. இந்த ஃபால் கிட்டத்தட்ட நீங்கள் இதுலேயும் பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு பேங்க்கு HDFC வந்து அப்படியே ஒரு 1% ப்ளஸ் 1% மைனஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரே ஒரு நாள் லாஸ்ட் வீக் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக ஃபஸ்ட்டு அந்த பேங்க் நிஃப்டி ஃபாலோ ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஃபால் விழுந்தது. அங்கே தான் வந்து டேர்ன் அரௌண்டே ஆச்சு, அதுக்கப்புறம் இது கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிடுச்சு.
ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கனாலே இந்த ஹெச்யூஎல் அண்ட் தென் நிறைய ஃபார்மா செக்டர்ஸு இதில் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து ஓரளவு பாசிட்டிவ் மூவ் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலே வந்துட்டு மார்க்கெட் வந்து ஓரளவு சேஃபர் சைடில் வந்து அமௌண்ட்டை போடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்க பாருங்க. நெஸ்டல் இந்தியா இதெல்லாம் வந்து ஏன்னா கொஞ்சம் மார்க்கெட் இறங்கினாலும் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. மாரிக்கோ ஈவன் ஹெச்யூஎல் இதில் தான் ஹேவல்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் செக்யூர்டான இது, அதாவது ஃபால் நடந்தாலும் சிவியராக நடக்காது. ஸோ அது கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு. பட் சம் வே மார்க்கெட்டு இன்னமும் வந்து ஹோல்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது, பார்ப்போம். ஸோ இந்த லெவல் 260 மேலே அட்லீஸ்ட் க்ளோஸ் ஆகணும். 320 உடச்சி உட்காந்துருச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் 440 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே மாதிரி 180 வந்து இவ்வளோ தூரம் 3-4 தடவை நாக் பண்ணிருச்சு. ஸோ அடுத்த தடவை வித்து வால்யூமோடு உடைக்கும் போது பவர்ஃபுல்லாக உழுகும், திருப்பி மறுபடியும் நம்ம இந்த 11,020-30 லெவலை மறுபடியும் பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு லெவலுக்கு மேலே க்ளோசிங் பேசிஸில் வாட்ச் அவுட் பண்ணுங்கள். 11,000 புட்டு. ஸோ இது நம்ம அப்போ எப்பயோ போட்டதாக தான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே ஃபார்ம் பண்ண அந்த கேப்பு இந்த லெவலை உடைச்சதுனால போகவே முடியலை பாருங்கள். இந்த 160 ரேஞ்ச் ஈவன் இன்றைக்கி ஒரு ட்ரை பண்ணியிருக்கு. இந்த சின்ன இதை தான் வந்துட்டு நம்ம போட்டால் சின்ன ரெக்டாங்குலர் பேட்டர்ன் தான், 155 160 அதை உடச்சி தனியாக ஒரு கேண்டில் உட்காரவே முடியல பாருங்கள். ஈவன் இங்கே உடச்சி கீழே வந்தது, அதுக்கப்புறம் நேற்று ட்ரை பண்ணிச்சு, இன்றைக்கும் ட்ரை பண்ணியிருக்கு, திருப்பி ரெண்டாவது ட்ரை. ஸோ ஃபைனலாக சுத்தமாக முடியல, அதனால் அது உடச்சி அதுக்கு கீழே உட்காரதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் இந்த 126 இங்கே ஃபார்ம் பண்ணது, அதுவும் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இன்னமும் இந்த 126 160 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இதை எதோ எந்த சைடு வந்து டெசிசிவாக உடைக்குதோ அந்த சைடு கிளியர் மூவ் எடுத்துக்கலாம் நாம் வந்து. அதே மாதிரி 11,200 கால் இதுக்குமே பாருங்களேன், இங்கே பிரேக் அவுட் பண்ணிச்சு, இது கிட்டத்தட்ட அந்த 180 ரேஞ்சு தான் வந்துட்டு. ஸோ இங்கே பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் 233 லெவலு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குது பாருங்க. சி ஈவன் அதுக்கு மேலே மார்க்கெட் ஏறியிருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடந்துக்கலாம். பட் ஆனால் இப்போ இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 233 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட், அது கிளியராக இப்போ அங்கே வரும்போது பவுன்ஸ் பேக், அங்கே வரும்போது பவுன்ஸ் பேக். ஸோ இந்த 233 நல்ல பேஸ்மெண்ட்டாக இன்னமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பேர் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு தெரியல, ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் பார்த்துட்டு விட்டுறீங்களான்னு தெரியல. ஸோ இந்த லெவல்லாம் நோட் பண்ணி இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அட்லீஸ்ட் ட்ரேட் பண்ணுறீங்களோ இல்லையோ, இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அப்டேட்ஸ் கொடுங்க. அப்போ தான் நமக்கும் சரி ஃபர்தராக வந்துட்டு நம்ம கொடுக்குறது யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இல்லை ஃபாலோ பண்ணுறாங்க என்ன ஏது அப்படின்றது தெரியும் வந்துட்டு. அதே மாதிரி மேலே பாருங்கள், இந்த 283 லெவலை உடைக்க முடியல. ஸோ கிளியராக உங்களுக்கு வந்து தெரியுதுங்களா, இதை வந்து நீங்கள் ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சிடலாம் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங்க்கு அதுக்கு தான் சொல்கிறேன் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு. ஓகே நாளைக்கு இதை உடச்சி இது கீழே வருதா ஷார்ட்டு அவ்வளோதான் வந்துட்டு, இதை உடச்சி மேலே போதா லாங்கு. ஓகே இதை வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக நினைக்கிறீங்களா, இப்போ வந்து கிளியராக 263 அப்படிங்கிறது ஒரு சின்ன நல்ல ஒரு ஹர்டில் தான் அது. ஸோ 263 மேலே போனால் லாங்கு போங்க, இந்த இடத்துக்கிட்ட வந்துடுங்க. அதாவது ஷார்ட்டம் இமீடியட் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ஒரு 20 இதை உடைக்க முடியல, இங்கே போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா ஷார்ட் போங்க. மேலே ஃபஸ்ட்டு இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க 270 அண்ட் தென் இந்த ஏரியாக்கிட்ட வரும்போது வெளில வந்துடுங்க. இதையும் உடச்சி ஒரு கிளியராக ஒரு கேண்டில் உட்காருதா, திருப்பி மறுபடியும் இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஷார்ட்டு. சரி ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம நிறையா தடவை சொல்லியிருக்கோம், அது நிறையா லைட்டாக போய் டச் பண்ணிவிட்டு திரும்ப இறங்கும். பட் நம்ம ஸ்மால் ட்ரேடராக இருக்கிற வரைக்கும் வேறு ஆப்ஷன் கிடையாது, நம்ம அதுக்காக பிளைண்டாக வாங்கி போட்டு விடவும் முடியாது வந்துட்டு. ஸோ ஓரளவு நம்ம அமௌண்ட் வச்சு பெருசாக ட்ரேட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ஸ்டாப் லாஸை நம்பி தான் இருக்க முடியும் வந்துட்டு. அண்ட் தென் இது வீக்லி 11,200 போட்டு ஃபைனல் சப்போர்ட்டையும் உடச்சிருச்சு பாருங்கள், 31 இதுதான் இதுக்கு முன்னாடி இந்த லெவலில். ஸோ அந்த லெவல் ப்ரோக்கன். ஸோ இப்போ 31 உடச்சி வெளியில் மேலே வந்தால் தான் மினிமம் நம்ம 60 அண்ட் தென் ஃபைனலாக சொல்லியிருந்தது இந்த லெவல், இந்த 80 லெவல் வந்து அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருந்தோம், ஏன்னா அது அந்தளவுக்கு ஒரு ஹர்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு 80 மேலே உட்காரணும்னா 11,000
120 போய் உட்காரணும் மார்க்கெட். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன் தான், பட் அந்த லெவல் போனால் தான் இதை பார்க்க முடியும். ஸோ அது நமக்கு இங்கேயே இண்டிகேட் பண்ணிடுச்சு, அது வந்து நாட் பாசிபிள் லெவல் அப்படிங்கிறத வந்து. ஸோ இப்போ 11,120 கீழே மார்க்கெட் உட்காராது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்மால் இண்டிகேஷன் இது. பட் பார்ப்போம் நாளைக்கு, மேபி ஓரளவு ஃப்ரீ ஃப்ளோ நடந்தது மார்க்கெட்டில் அப்படின்னா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் 30 மேலே ஃபஸ்ட்டு உட்காருதான்னு பாருங்கள், அண்ட் தென் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது 60, அதுக்கும் மேலே போச்சுன்னா தான் 80. இதுவும் அதே தான், கிளியர் கன்சால்டேஷன் ஃபேஸில் தான் இருக்குது இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் நல்ல சப்போர்ட் ஜோன் இது, 84 ரைட் நவ் அங்கே தான் இருக்குது. நாளைக்கு ஹோல்ட் ஆனால் தான் மேலே 100 அண்ட் தென் மேக்ஸிமம் 151. ஆனால் பட் 150 போனால் நமக்கு மார்க்கெட் 11,360-350 போன வந்துட்டு. ஸோ இப்போ இந்த 65 வந்து ஹோல்ட் பண்ண முடியலை அப்படின்னா வந்துட்டு அண்ட் தென் 47 இம்மீடியட்டாக அண்ட் தென் 27 ஃபைனலாக 18, அதுக்கும் கீழே போச்சுன்னா 0. அப்படின்னா என்ன அர்த்தம், 11,200 கால் நமக்கு 0 ஆகுதுன்னா 200 உள்ளே க்ளோஸ் ஆகுதா அப்படின்றத வாட்ச் அவுட் பண்ணணும். நாளைக்கு வேறு எக்ஸ்பைரி, அதனால் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஓரளவு இமீடியட்டாக ஸ்மால் ப்ராஃபிட் கிடச்சா வந்துடுங்க, இல்லை ரொம்ப சின்ன ட்ரேடாக இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா எக்ஸ்பைரி அன்றைக்கி தான் சீப்பாக கிடைக்கும், அதுவும் இல்லாமல் ஈஸியாக டபுள் ட்ரிபிள் அந்த மாதிரிலாம் ஆகும்னு. பட் அன்றைக்கி தான் ஈஸியாக மணி எரோடும் ஆகும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் ஸ்மால் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் நாளைக்கு. ஸோ இந்த வீடியோவில் சொன்னது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ.